இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 27-28. அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேர் பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் பனிமய மாதாவினுடைய திருநாளை கொண்டாடுகின்றோம். தென் தமிழகத்திலே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த பனிமய மாதாவினுடைய திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று என்பது நமக்கு தெரியும். இந்த பனிமய மாதாவினுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது, ரோமை நகரிலே கிபி 352 ஆண்டு இதே ஆகஸ்ட் 5 நாளிலே பத்திரிஸ் அருளப்பர் என்ற செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு நபரிடத்திலே அன்னை மரியாள் கனவில் தோன்றி அவரிடத்திலே ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதாவது, எஸ்கலின் மலையில் தனக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி. இந்த பத்திரிஸ் அருளப்பர் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருந்தாலும் அவரிடத்துல குழந்தை செல்வம் இல்லை. குழந்தை செல்வம் இல்லை என்பதற்காக இவர் கடவுள் மீது கொண்டிருந்த அன்பில் விலகிவிடவில்லை. அன்னை மரியாள் மீது கொண்டிருந்த பக்தியிலிருந்து சிறிதும் தவறிவிடவில்லை. அளவு கடந்த பக்தி அன்னை மரியாளிடத்தில் இவருக்கு உண்டு. இன்று நம்மிடத்தில் குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் நாம் இறை நம்பிக்கையிலிருந்து விலகி போய்விடுவோம். ஆனால் இந்த நபரை பாருங்கள், பணம் இருக்கிறது. அந்த பணம் இருந்த போதிலும் இறை நம்பிக்கை அதிகமாக இவரிடத்தில் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த பக்தி நிறைந்த மனிதருக்கு அன்னை மரியாள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இந்த 5 நாளிலே கனவில் தோன்றி தனக்கென்று எஸ்கலின் மலையில் ஆலயம் கட்டச் சொல்லுகிறார். இன்னும் ஒரு அதிசயம், ரோமையிலே ஆகஸ்ட் மாதத்தில் பனி பெய்வது என்பது கிடையாது. உறைபனியெல்லாம் அங்கே நினைத்து கூட பார்க்க முடியாத மாதம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்னை மரியாள் சொல்லுகிறார், இந்த எஸ்கலின் மலையிலே ஆலயம் எந்த இடத்தில் கட்டப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் பனி பெய்திருக்கும், உறைபனி அங்கே இருக்கும், அந்த இடத்தில் தான் எனக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். இது ஒரு அதிசயமான ஒரு காரியம். ஏற்கனவே இந்த பத்திரிஸ் அருளப்பர் தன்னுடைய சொத்துக்கு வாரிசு இல்லை என்று சொல்லி அதை திருச்சபைக்கு கடவுளுடைய பணிக்கு எழுதி வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். திருத்தந்தையோடு நல்ல ஒரு உறவில் இருக்கிறார். எனவே திருத்தந்தையை போய் பார்த்து அன்னை மரியாள் சொன்ன இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படியாய் திருத்தந்தையும் சந்திக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம், அப்பொழுதிருந்த திருத்தந்தையும் தானும் கனவில் இதே செய்தியை அன்னை மரியாளிடத்திலிருந்து பெற்றதாக சொல்லுகிறார். உடனே எல்லோரும் இணைந்து இந்த எஸ்கலின் மலைக்கு செல்லுகிறார்கள். அங்கே பார்த்தால் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே பனி பெய்திருக்கிறது, உறைபனி இருக்கிறது. அந்த இடத்திலே அன்னை மரியாளுக்கு ஆலயம் கட்டப்படுகிறது. அது பனிமய மாதா என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஆலயத்தில் தான் லூக்கா வரைந்திருக்கக்கூடிய அன்னை மரியாளுடைய ஒரு ஓவியம் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே கிதியோன் என்ற நபர் தன்னுடைய போர்வை மட்டும்
பணியில் நனையாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரும் அந்த அதிசயத்தை செய்து காண்பிக்கின்றார். இன்னும் அதே கிதியோன் என்னுடைய போர்வை மட்டும் பணியால் நனையாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுதும் அந்த வேண்டுதலையும் ஆண்டவர் கேட்கின்றார். இப்படியாக ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தன்னை தேடி வரக்கூடியவர்களுக்கு, தன்னிடத்தில் ஜெபிக்கக்கூடியவர்களுக்கு, தன்னிடத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடியவராய் இருக்கின்றார். இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், மக்கள் கூட்டத்தினர் அன்னை மரியாளை, மிகச்சிறந்த ஒரு பெண், பேறு பெற்றவர், பாக்கியம் நிறைந்தவர் என்று பாராட்டுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார். அன்னை மரியாளை இப்படி அதிசயங்களை செய்யக்கூடியவரை மக்கள் பாராட்டினார்கள். உறவினரான எலிசபெத்து, என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார் என்று சொல்லி பாராட்டினார். கப்ரியேல் தூதர், அருள் மிக பெற்றவரே வாழ்க என்று சொல்லி ஆண்டவரின் சார்பாக பாராட்டினார், வாழ்த்தினார். இதோ இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவும், என் தாய் மரியாள் இறை வார்த்தையை கடைபிடித்து அதை வாழ்ந்து காட்டக்கூடியவர் என்று சொல்லி நீ இன்றும் இந்த நற்செய்தியிலே நினைவூட்டுகின்றார். அந்த தாய் இறை வார்த்தையை வாழ்ந்து காண்பித்தார். இன்று நீங்களும் நானும் இப்படியா இறை வார்த்தையின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தாய் நமக்காய் பரிந்து பேசக்கூடியவர். அந்த தாய் நம் ஒவ்வொருவருக்கும் தாயாய் இருக்கிறார். எனவே இங்கு யாரும் அனாதை இல்லை, இங்கு யாரும் கைவிடப்பட்டவர்கள் இல்லை. நமக்கெல்லாம் ஒரு தாய் மரியாள் இருக்கிறார். இந்த பணிமய மாதாவை இந்த நாளிலே கொண்டாடக்கூடிய வேளையில அவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் பரிந்து பேசுவார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவராய் இருக்கின்றார். நாம் அளவு கடந்த அன்னை மரியாளின் பக்தர்களாய் இருக்கலாம், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கலாம். நிச்சயமாக நாம் நினைத்து பார்க்க முடியாத மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எப்படி அன்னை மரியாள் குழந்தை செல்வம் இல்லாத இந்த பத்ரிஸ் அருளப்பருக்கு காட்சி கொடுத்து கனவிலே பேசினாரோ, அதுபோல மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் பேறு பெற்றவர் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். பணிமய மாதாவினுடைய திருநாளிலே ஆண்டவரே, இந்த அன்னையின் வழியாய் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி. தாயே, நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவீராக. இதோ குழந்தை செல்வத்திற்காக, திருமண காரியங்களுக்காய் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இந்த வேண்டுதல்களோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே உம்முடைய அருளால், ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நல்ல முயற்சிகளை எல்லாம் நாங்கள் எடுக்கின்ற பொழுது நீர்தாமே எங்களை உறுதிப்படுத்துவீராக. நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடியாய் எங்களோடு தங்கியிரும். நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய வார்த்தையின்படி வாழவும், உம்முடைய வார்த்தையை வாசிக்கவும் எங்களுக்கு உம்முடைய ஆவியின் வல்லமையை தாரும். நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடியாய் எழுந்து நடக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, இதோ கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே பொருளாதார நலன்களால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிதியோனுடைய வேண்டுதலை கேட்டவரே ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலையும் இந்த நாளிலே நீர் கேட்பீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய அருளால், ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. இதோ இந்த ஜெபம் கேட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்தரலும், எங்கள் வேண்டுதலை கொடுத்து எங்களை நீர் வழி நடத்தியறலும். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் உம்முடைய பாதுகாப்பை தாரும். இன்னும் சிறப்பாக வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்முடைய அருளால், ஆசீர்வாதத்தால் அவர்கள் விரும்புவதற்கு மேலான நலன்களையெல்லாம் கொடுத்து நீரே வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே, உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.